கன்னடா தமிழ் இசைநேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கைப்பிடி அளவு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ப்ரான் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்ச ப்ரானு இறாவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கணும். குறுக்கால் வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, 10 மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகம் போட்டுக்கோங்க, தேங்காய்பால், பட்டை, லவங்கம், சின்ன ஏலக்காய் 3, பெரிய ஏலக்காய் 2, மசாலா இலை, ஸ்டார் மசாலா 2. இப்போது இறாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்தியாவிலலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறா கிடைக்கும். நாங்கள் இங்கே கனடாவில் பண்ணுறதுனால இது ஃப்ரோசன் தான், ஐஸில் வச்சது, அதனால் எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைப்போம். லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இது இங்கே வந்து ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அதில் பிளாக் இருக்கும், வயிற்று பகுதியிலையும் மேல் பக்கத்துலேயும் அதோடய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த வால் மட்டும் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை மட்டும் அப்படி கையில் எடுத்தால் வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா சுத்தமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ரான் வந்து ஆல்ரெடி ஹாஃப் குக்குடு தான், அதனால் லேசாக நீங்கள் போட்டு வேக வச்சாலே வெந்துடும். ஃப்ரோசனாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கல் மாதிரி நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் உப்பு நல்லா பிடிச்சிக்கும். இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டு ப்ரான் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சதும் உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு இப்படி கொதிக்க வச்சிங்கன்னா அதில் உப்பு நல்லா ஏறிடும். அப்போ நீங்கள் மசாலா போடும்போது மசாலாவோட சேர்த்து ப்ரானும் நல்லா உப்பு ஏறி இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டிருக்கேன். இதில் அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் கொட்டுங்க, பட்டை, லவங்கம், இலை, அந்த ஸ்டாரு, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியணும். அது பொரிஞ்சு வரும்போது வாசனாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினங்க, வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், கோல்டு கலரில் வரணும். நீங்கள் பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம், கொஞ்ச நேரம் நின்று வதக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமான ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ புதினா அதில் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். கொஞ்சம் லேசாக இப்படி வதக்குனிங்கன்னா பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சிலர் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும்.
இஞ்சி பூண்டு இதை நல்லா வதக்குனிங்கன்னா பச்சை வாசம் போயிடும். அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. நான் பச்சை மிளகாய் ஏன் முதல்லையே போடலைன்னா அது நல்லா பொரிஞ்சு ரொம்ப அந்த காரமெல்லாம் போயிடும் எண்ணெயில் போட்டிங்கன்னா, அதனால தான் லேட்டாக போடுறேன். அப்புறமா தக்காளியை போடுங்க, நல்லா கிளறி வதக்குங்க. தக்காளி நல்லா இப்படி வதங்கணும். அப்புறமா மிளகாத்தூள் போடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் போடணும். போட்டு அப்படியே வதக்குனிங்கன்னா அதில் இருக்கிற பச்சை நெடி போயிடும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வேக வச்ச அந்த ப்ரானை எடுத்து போடுங்க. ஏற்கனவே மசாலா நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். ப்ரான் வந்து நான் இந்த ஃப்ரோசன் ப்ரான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த உப்பு அதில் வந்து நல்லா ஏறிடும். அப்போ இந்த மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் உப்பு இருக்கிறதுனால ஈவனாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எப்பயுமே ஃப்ரோசன் ப்ரான் பண்ணிங்கன்னா அதில் வந்து உப்பு இழுக்காது. இப்போ அரிசி நான் 10 நிமிஷம்தான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். 10 நிமிஷம்தான் வேக வைக்கணும் பாஸ்மதி ரைஸை. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அப்படியே ரவை மாதிரி தூள் தூளாகிடும். 15 நிமிஷம் வேக வச்சு ஊற க்ளீன் பண்ணது அந்த அரிசியை போட்டிருக்கேன் நான். லேசாக கிளறுங்க, ரொம்ப உடஞ்சிரும் அரிசி. இப்படி ரொம்பவும் லேசாக அப்படி கிளறணும். கிளறி அந்த மசாலாலாம் அந்த அரிசியில் அப்படியே கொஞ்சம் அப்படி ஊறி வரும். அப்போ வேண்டிய அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸ். ஏன்னா வெங்காயம் தக்காளிலேயே ஆல்ரெடி ஈரம் இருக்கும். நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம், அது வேறு இருக்கும். அதனால் இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ நல்லா கிளறி விடுங்க, லேசாக கிளறுங்க. இந்த பாசுமதி ரைஸ் வந்து இந்த அனல்லே வெந்துடும். அந்த மாதிரி ஒரு பக்குவமாக இருக்கிற ரைஸ் அது, அதனால் ரொம்ப லேசாக கிளறணும். இப்போ தேவையான அளவு உப்பு அதில் போட்டுப்போம். பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேசாக தான் கிளறி விடணும். இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் அதில் ஊற்றிடுவோம். நான் ஒரு டப்பா தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றலாம் தேங்காய் பால், 200 ml கணக்கு. தேங்காய் பால் ஊற்றி லேசாக அப்படி கிளறுங்க. இந்த சூட்லேயே நேரம் பாதி வந்து ரைஸ் வெந்துடும், ஹாஃப் குக் ஆகிருக்கும் நேரம். இப்போ இது மேலே கொத்தமல்லி கட் பண்ணி லேசாக தூவி விடுங்க. புதினா இருந்தாலும் திரும்பவும் போடலாம். புதினா நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கும். அதனால் நான் கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு புதினா வாசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய போடுவாங்க. நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ ஃபாயில் ஷீட் போட்டு அதில் மூடுங்க. ஏன்னா காற்று போகாமல் நல்லா டைட்டாக ஏர் டைட் இருந்தால் தான் அரிசி உள்ளே தம் கட்டி வேகும். இப்படி ஃபுல்லாக ஃபாயில் ஷீட் வச்சு அது மேலே மூடி போட்டு நல்லா டைட்டாக இருக்கா பார்த்துக்கங்க, மூடிக்கிங்க. அது மேலே நான் வந்து கொதிக்கிற தண்ணியை வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் தம் கீழேயும் வந்து தம் கட்டும், மேலேயும் வந்து தம் கட்டினா தான் நல்லா ரைஸ் வேகும், டேஸ்ட் இருக்கும். குக்கரில் இப்படி வச்சு கொதிக்கிற தண்ணியை வச்சு, நீங்கள் ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா நல்லா பாத்திரம் போட்டு மூடிக்கிடும் வைக்கலாம் கொதிக்கிற தண்ணி.
அவ்வளோதான். 25 நிமிஷம் வச்சா போதுங்க. சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா 25 மினிட்ஸ் போடும், அழகாக வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுங்க. நான் வந்து 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 1/2 ஹவர் கழித்து தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அந்த தம் கட்டி பிரியாணி சூப்பராக வெந்திருக்கும். ரைஸு, நீங்கள் மட்டன் சிக்கன் போட்டாலும் சரி, ப்ரான் போட்டாலும் சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்டகாசமாக ப்ரான் பிரியாணி தயார். எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து பிரியாணிக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தண்ணியை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதுதான் முக்கியம். பிரியாணியில் நீங்கள் பிரியாணி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறோம். அதில் இருக்கிற நீர் எல்லாமே அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கும், அதனால் அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் போடுவீங்க. பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரான் பிரியாணி தயார். வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கன்னடா தமிழ் வசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னடா தமிழ் வசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா. நன்றி.